ஹாய் கேமர்ஸ், வெல்கம் டு யூ இன்ஃபோமை சேனல். இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்திருக்க ஒரு சில சூப்பரான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிளாசிக் ஸ்குவாட் கப்பு அந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சுட்டு, அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் வந்து ஏற்கனவே சில வீடியோவில் காமிச்சிருப்பேன். 28ஆம் தேதி நைட்டு வந்து 8 மணிக்குன்னு அது முடிஞ்சு போச்சு. இது வந்து சூப்பரான ஒரு பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் 3 மேட்ச், அப்புறம் 2 மேட்ச், அப்புறம் 1 மேட்ச் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு இது தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாருமே எடுத்துருங்க. அடுத்தது என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ வந்து குறைஞ்ச இப்போ ஒரு வாரமாக 2 வாரமாக நம்மளுக்கு வந்து இந்த 30,000 ரூபாயில் வந்து 2,299 டைமண்ட்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு வந்துருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியலை. வந்துருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இன்னும் அந்த 90 ரூபாய்க்கு அந்த 100 டைமண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாள் விட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நல்ல இது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து அடுத்த மாதத்துக்கான ஒரு மிஸ்ட்ரி ஷாப்போட ஒரு பேனர் மாதிரி இதே மறுபடியும் வைக்கிறேன் பாருங்கள். மிஸ்ட்ரி ஷாப்ஸ்க்கான ஒரு பேனரு, ஒரு நல்ல பேனராக தான் கொடுத்துருங்க. காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, போயா 2.0 வரப்போகிற சில ஐட்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது அந்த பின்னு கொடுக்குறாங்க, அந்த போயா சிம்பிளுக்கான ஒரு பின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதாவது குத்துறப்ப மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவோட, நல்ல ஒரு எஃபெக்டிவோட கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் என்னத்தை கொடுக்குறாங்கன்னா ஒரு பேராஷூட்டு தான். எப்போதும் போல் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அந்த ஃபிஸ்ட்டு மட்டும் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு டோக்கன் டவரில் கொடுப்பாங்க. இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேன் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. பேன் ஸ்கின்னு ரொம்ப நல்லா தான் இருக்குது, உள்ளளவு ஷைனிங்காக தான் இருக்குது, உள்ளெல்லாம் ஷைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்டி வந்தது எல்லாமே ஒரு மாதிரி எலும்புக்கூடு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கைவி கொடுத்துருக்காங்க, இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெருசாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் ஆல்ட்ரெல்லாம் பண்ணி இன்னும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க அந்த எஜ்ஜை மட்டும், ஏன்னா ஓரளவு பயங்கரமாகவே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஸ்கைதியை வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஸ்கின் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார் ஸ்கின் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த கார்ஸ்க்கான தான், இல்லை அந்த மெகலோடார்ன் காருக்கார்தான்னு சரியாக தெரியலை. பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றுக்கு கொடுப்பாங்க இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு வீடியோவில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் கேம்குள்ளே வந்துச்சுன்னா பெருசாக இருக்கும். மான்ஸ்டர் சக்கோட அந்த ஸ்கின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து யவோ கன்னு. யவோ கன்று எப்படி இருந்தாலும் நான் வரும்னு ஏற்கனவேலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இஎம்பிக்கான ஒரு யவோ கன்று வந்து வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா அதே யவோ கன்று தான் இது. இதுக்கான எமோட்ஸும் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணிடுங்க, அதையும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெத் லூட் பக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த யூஎம்பி பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது, குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த டெத் லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும், இதை வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த டெத் லூட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா மேலே எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த எலும்பு ஸ்கல் வர மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டிவோட கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வெப் ஈவெண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு முடிச்சுடுவாங்க. இதெல்லாம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் ஸ்கின்னு. கிரானைட் ஸ்கின்னு நல்லா இருந்தாலும் அதோட வெடிக்கிறது வந்து எப்போதும் போல் ரெட் கலரில் எப்போதும் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஒரு எஃபெக்டிவே எதுவுமே இல்லை, சாதாரணமாக வெடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குளோவாலு, சாதாரணமாக எல்லாத்துலேயுமே நல்ல குளோவால் தான் கொடுப்பாங்க, இதுலேயும் நல்ல குளோவால் கொடுத்துருக்குறாங்க, குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. மறந்துடாமல் நம்ம இன்ஃபோமை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.